ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1437 காலை மன்னா செய்தியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 3வது மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை பெண்கள் பகுதிக்கு நேராக நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவராயிருக்கிறார். தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகல ஆசீர்வாதங்கள், வானத்துக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தால் உங்களை நிரப்புவாராக. உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், குடும்பங்களிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே கடன் பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எப்படியாவது அவர்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து புது வழி திறக்கப்பட்டு கடனை அடைப்பதற்கு, கடனை திரும்ப கொடுப்பதற்கு ஒரு அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிப்போம். கடன்பட்டவர்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா, நீங்கள் நல்ல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவனிடம் வாரத்தோடு ஜெபிங்க. உங்கள் கடன் பிரச்சனை சீக்கிரத்தில் அடைப்பதற்கு கர்த்தர் உங்கள் கையை பலப்படுத்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டின வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:19-21 ஆகிய வசனங்கள். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதியதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகிறபடியினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவருடைய இரத்தத்தினாலே தைரியம் உண்டாகிறபடியால். நம்முடைய வாழ்க்கையில இயேசு நமக்காக இரத்தத்தை சிந்திருக்கிறார். அவருடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் நம்முடைய வாழ்க்கைக்காக, நாம் மனம் திரும்புவதற்காக, இயேசுனுடைய பிள்ளை ஆவதற்கு அவர் சிந்திருக்கிறார். எனவே இங்கே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் வழியாகத்தான் புதியதும் ஜீவனுள்ள மார்க்கம் வழியாய் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆலயத்துக்குள்ளாக ஈஸியா நம்ம சென்று விட முடியாது. வருடத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியன் உள்ளே நுழைவான். ஆனால் தற்காலத்திலே, புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் அவருடைய ஆலயத்துக்குள்ளாக நுழைவதற்கு அனைவருக்கும் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் தெரியுமா? அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, புதியதும் ஜீவனுள்ள மார்க்கமாகிய வழியாய். அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. ஒருவரு கூட கெட்டு போகக்கூடாது. அந்த மார்க்கம் வழியாகத்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அவருடைய இரத்தத்தினால தான் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில தைரியம் இல்லை என்று சொன்னால், இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, உங்களுடைய இரத்தத்தினால கழுவுங்க, என்னை உங்களுடைய பிள்ளைய மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி பாருங்க. இயேசு நம்ம கூட இருந்தாலே மிகப்பெரிய தைரியம் இருக்கிறது. ஆகவேதான் 21வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா பிரதான ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார், தேவனுடைய வீட்டின் எஜமானாகிய அவர் இருக்கிறார். அந்த தைரியம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில சில நேரங்கள்ல, எனக்கு யார் இருக்கா, என்னை ஆதரிக்க யார் இருக்கா, என்னோடு பேச யார் இருக்கா, என்னை உயர்த்துவதற்கு யார் இருக்கிறான்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். இந்த நாளில் ஆண்டவர் தைரியமாக நமக்கு நினைப்பூட்டுகிறார், உன்னோடு நான் இருக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கைக்காக என்னுடைய இரத்தத்தை சிந்திருக்கிறேன், நீ தைரியமாக இருப்பதற்காக நான் இந்த உலகத்தில் வந்தேன், பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிற ஒரு வாக்கியத்தை உனக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். எனவே அந்த தைரியத்தோடு இந்த நாளை துவங்குவோம். தேவன் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வதித்து பெரிய காரியம் செய்வாராக. அந்த வழியாகத்தான் நம்ம அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்ல முடியும். தைரியம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், கிருபை உண்டாகும்.
கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய ரத்தத்தினால எங்களுக்கு தைரியம் உண்டாகிறது சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த நாளில் காலை மன்னாவை கவனித்து அவங்க வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம். ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த காரியத்தில் இன்றைக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருந்தால், ஜெபித்து கொண்டிருந்தால் இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன். சரீரத்தில் காணப்படுகிற எல்லா வியாதிகள் மாறுவதை ஜெபிக்கிறேன். புதிய சரீரமாய் மாறுவதாக என்று ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாள் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்கள் விரும்புகிற சமாதான சந்தோஷம் ஆரோக்கியத்தால் நிரப்புவீரன் ஜெபிக்கிறேன். எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கிறேன். பயப்படாமல் திகில் இல்லாமல் ஆண்டவரே நம்பிக்கையோடு எக்ஸாம் எழுத கர்த்தர் கிருபை பாராட்டிவிடன் ஜெபிக்கிறேன். விசேஷவனமாய் சாலைகளில் பிரயாணிக்கிற ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. கற்பத்தின் கணிக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில அநேக நன்மைகளை செய்வீரன் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மூலமே அவருடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே ஆமே. ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி மூலமாக சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் மனிதர் ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.